சிகரம் செய்திகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தோம்னா, மதுரை தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவியை ஆசிரியர்கள் கண்டித்ததால் மாணவி மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர்கள் கண்டிப்பதை மாணவ மாணவிகள் தங்களின் நலனுக்குத்தான் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு இவ்வாறு தவறான முடிவு எடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளின் மனநிலை உணர்ந்து கருதி கண்டிக்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் இந்த மாதிரியான தற்கொலை சம்பவம் நிகழாது என தனியார் கல்லூரி தாளாளர் எம்எஸ் ஷா பேட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவிக்கு இடையில் ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அது வந்து நான் மாணவர்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு ஆசிரியர் நிச்சயமாக ஒரு மாணவனையோ ஒரு மாணவியோ நன்றாக படிக்க வேண்டும். தன்னுடைய குழந்தைகள் படிக்கிறார்களோ தன்னுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறார்களோ என்பதை ஒரு ஆசிரியர் பார்க்க மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய மாணவன் தன்னுடைய மாணவி நல்ல மதிப்பெண் எடுக்கிறார்களா, அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள் என்பது எல்லா ஆசிரியர்களும் அது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதே நேரத்திலே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை ஒரு மாணவியை கண்டிப்பதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. உரிமை என்று சொன்னால், நான் சொல்வது ஒரு பாடத்தை படிக்கவில்லை, கொடுத்த அசைன்மெண்ட் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் கண்டிக்காமல் வேறு யார் கண்டிக்க முடியும்? அந்த வகையிலே அந்த மாணவி ஒரு அபரிதமான ஒரு முடிவை எடுப்பது அது நிச்சயமாக வருந்தக்கூடிய விஷயம். மாணவர்களுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது, அதை மீறி ஆசிரியர்கள் ஒரு தகாத வார்த்தைகள் சொன்னால் அதற்கு நிறைய நீதிமன்றங்கள் இருக்கிறது, மக்கள் சமுதாய ஆர்வலர்கள் இருக்கிறார்கள், நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அதிலே அவர்கள் தீர்வு காண வேண்டும் என்பதை தவிர இப்படிப்பட்ட ஒரு தீரச் செயல்களை அவர்கள் மாணவிகள் தயவு செய்து செய்யக்கூடாது. காரணம், பெற்றோர்கள் எல்லாம் உங்களை நம்பி இருக்கிறார்கள், சமுதாயம் உங்களை நம்பி இருக்கிறது, உங்களிடத்தில் நிறைய பணி சுமைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இது ஒரு இறப்பு என்பது தற்கொலை என்பது அது ஒரு முடிவாக அமைந்து விடாது. இருந்து சாதிக்க வேண்டும், வாழ்ந்து சாதிக்க வேண்டும். நானும் நாளைக்கு ஒரு ஆசிரியராக வந்து சாதிக்க வேண்டும். அப்படி ஒரு பெண் ஒரு மாணவன் ஒரு ஆணித்தரமாக யோசிப்பது தான் ஒரு நல்ல ஒரு முடிவாக அமையும். மாணவருக்கு மாணவிகளுக்கு அது ஒரு ஒரு மிகுந்த ஒரு 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 எதிர்பார்ப்பை, அதாவது வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று எதிர்பார்ப்பை, வரலாற்று ரீதியாக இந்த மாணவர்கள் படிப்பதோ பெற்றோர்களை பார்ப்பதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றிலே இடம்பெறக்கூடிய அளவு கிடையாது. ஒரு மாணவன் தன் மாணவனாக இருக்கும்போது தன்னுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே இந்த சமுதாயத்திலே நானும் போற்றப்பட வேண்டும், சமுதாயத்தில் நானும் ஒரு மனிதனாக வாழ வேண்டும், என்னுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று நினைத்து சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தவிர்த்து, அவன் கோபித்து விட்டான், இவர் கோபித்து விட்டார், இவர் சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ என்பதை மறந்து தன்னுடைய படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். நான் மாணவ மாணவிகளுக்கு மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து மாணவிகளோ மாணவர்களோ இதை போன்ற தகாத முடிவுகளை முடிவுகள் தீர்வாக அமையாது. பெற்றோர்களை மீண்டும் சிக்கலிலே நீங்கள் அமர்த்தி விட்டு செல்வது என்பது மிக்க மோசமானது. எது இருந்தாலும் உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஒரு நட்புகள் இருக்கிறது, அவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவிலே வருவது போற்றத்தக்கது, மதிக்கத்தக்கது. மாணவ மாணவிகளுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து சின்ன சின்ன விஷய காரணத்துக்காக இதை போன்ற அபரிதமான முடிவுகளை எடுப்பது என்பது மிக்க தவறு. ஆசிரியர்களும் நான் சொல்லுவது என்னவென்றால், மாணவர்களுடைய மனநிலையை அறிந்து அவர்களை கண்டிக்க வேண்டும். மாணவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை சைக்காலஜிக்கலாக புரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அவர்களை கண்டிக்க வேண்டுமே தவிர, ஒரு எல்லா மாணவர்களையும் சமநிலையமாக சீராக நம்ம நினைத்து மாணவர்களை கண்டிப்பது இதை போன்ற அபரிதமான முடிவுகளுக்கு போய் சென்றுவிடும். ஆசிரியர்களும் மிக கவனமாக
மாணவர்களிடத்திலே பேசுவதோ பழகுவதோ என்று சொன்னால் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் ஒரு தாளாளர் என்ற முறையிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.